வணக்கம் புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசிக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்பப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி அரசில் குரூப் பி பணியிடங்களான எஸ்ஐ விவசாய அதிகாரி உள்ளிட்ட ஒன்பது துறைகளில் உள்ள நூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஓபிசி பிரிவுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் எம்பிசி இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கவில்லை இதனை அடுத்து உள் ஒதுக்கீடு வழங்கி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என்றும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா இவரின் மகனுக்கு திருமணம் ஆகாததால் திருமண தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடர் முனுசாமி தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகிய இருவரையும் அறிமுகம் செய்துள்ளார் பின்னர் இருவரும் சகுந்தலா மகனுக்கு திருமண தோஷம் நீங்க பரிகாரமாக சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்று தவணை ரூபாய் லட்சம் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளனர் நெடுங்காடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிந்து கிளி ஜோதிடர் முனுசாமி சுகந்தி ராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இருபது அரசு பள்ளி மாணவர்கள் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பதினைந்தாவது தொடரின் ஐந்தாவது கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பத்தாறு மணிக்கு கூடியது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க அவை தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஜிஎஸ்டி ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது விவாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவர்கள் சபை நிகழ்வுகளை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி வஉசி சுசிலாபாய் உள்ளிட்ட அரசு பள்ளியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டசபைக்கு வந்தனர் அவர்கள் சட்டசபை மைய மண்டபத்தில் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர் மருத்துவ கல்வி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சான்றிதழ் பெறும் நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் பத்து சதவீத அரசு ஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகின்றது கடந்த ஆண்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் இருபது மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்தனர் இதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி பிராந்தியத்தில் முதன்மை கல்வி அதிகாரியிடமும் மற்ற பிராந்தியங்களில் மண்டல கல்வி அதிகாரியிடம் ஒன்று முதல் பிளஸ் வரை படித்ததாக கல்வி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் அரசு பள்ளி மாணவர்கள் சென்று சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்து வருகின்றனர் இதற்கிடையில் இந்த கல்வி சான்றிதழ் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்கள் தாங்கள் படித்த அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படித்ததற்கான கல்வி சான்றிதழை பெற்று சமர்ப்பித்தால் போதும் என சென்டாக் அறிவித்துள்ளது மாணவர்கள் சமர்ப்பிக்கும் சான்றிதழை பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து தருவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து சென்டாக் இந்த முடிவினை அறிவித்துள்ளது காரைக்காலில் அரசு அதிகாரி வீட்டில் இருபது பவுண்ட் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கணவன் மனைவி உட்பட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருபது பவுண்ட் தங்கநகை மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை காரைக்கால் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு ஏழாம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் உள்ளே இருந்த பீரவையும் உடைத்து அதிலிருந்து சுமார் இருபது பவுன் தங்கநகை மற்றும் ரூபாய் இருபதாயிரம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக அன்பழகன் நிறைவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ஹஜ்மீர் ஹாஜா ஷெரீப் அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனை அடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இருபது பவுண்ட் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தி காரையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சுனி நகர் பகுதியில் எழுந்தர்லி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழாவையொட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் திருவிதிவிழா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவிதிவுழா நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதிவுழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் திருநள்ளாரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் நலத்தீர்த்த குளத்தில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக முறையில் விற்பனை செய்யப்பட்ட பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் அமைந்துள்ள நலத்தீர்த்த குளத்தில் விற்பனை செய்யப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போய் போய் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு பலமுறை புகார் வந்தது இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருநள்ளாறு நலத்தீர்த்த குளம் பகுதியில் மறுசுழற்சி முறையில் விற்பனைக்காக வைத்திருந்த ஆயிரக்கணக்கான உணவு பொட்டலங்களை பறிமுதல் செய்து அதை அழித்தும் கெட்டுப்போன உணவை விற்பனை செய்த பத்துக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தும் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனையில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் தினமும் மாலை ஆறு மணிக்கு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடந்து வந்தது தொடர்ந்து ஆடம்பர கூட்டு திருப்பலி நடந்தது இதையொட்டி காலை ஏழு முப்பது மணிக்கு பெருவிழா திருப்பலி நடந்தது முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை ஆறு மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடந்தது தேர்பவனை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் முதன்மை குரு குழந்தை துவக்கி வைத்தார் ரயின்போ நகரில் உள்ள முக்கிய வீதிகளில் சென்று தேர்பவனில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஆதி திராவிட நலத்துறை மூலம் விளையனூர் தொகுதிக்குட்பட்ட இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் விளையனூர் தொகுதியை சேர்ந்த இருபத்தைந்து பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவி அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான பயனாளிகளுக்கு ஆணை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் நடிகர் விஜய் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அவரது வீட்டில் வாழ்த்து சொல்ல தொண்டர்கள் குவிந்தனர் புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு நேற்று எழுபத்தி நான்கு வயது முடிந்து எழுபத்தி ஐந்தாவது வயது ரங்கசாமியின் பிறந்த நாளை என்ஆர் காங்கிரஸ் ஆர் தொகுதி தோறும் உற்சாகமாக கொண்டாடினர் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பெற்றோர் படத்தை வணங்கினார் கோருமேட்டில் உள்ள சத்குரு ஸ்ரீ அப்பா பைத்தி சுவாமிகள் கோயிலுக்கு ரங்கசாமி வந்தார் கோயிலில் முதல்வர் ரங்கசாமி தீபார்த்தனை காண்பித்து பூஜை செய்தார் கோரிமேட்டில் உள்ள அவரின் இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிகாரிகள் தொண்டர்கள் வாழ்த்துக்களை பெற்றார் தொண்டர்கள் கொண்டு வந்து கிலோ கேக் வெட்டினார் முதல்வர் பிறந்தநாளை நாளையொட்டி ரங்கசாமிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவை தலைவர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்காரி மன்சுக் மாண்டவியா மனோகர்லால் முன்னாள் ஆளுநர் தமிழிசை உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் போன் மூலம் தொடர்பு கொண்டு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பேரவைத் தலைவர் செல்வம் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் புதுச்சேரி அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் சாய் சரவணன் குமார் பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏ ஆறுமுகம் நெலித்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் புதுவை ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது ஒட்டப்பட்டிருந்தது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் காரைக்காலில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காரைக்கால் மைய பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் கோயிலில் அமைச்சர் பி ஆர் என் முருகன் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆர்த்தனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்த சிறப்பாக கொண்டாடப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முதலமைச்சர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டி நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பி ஆர் என் முருகன் ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தர்லி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யோகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிறைவடைந்தனர் வணக்கம்